உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் யாரிடமும் கடன் வாங்காமல் பெரும் செல்வத்தை பெற்று சிறப்பான அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலும் நல்ல ஒரு பலனை பெறலாம். இது பற்ற விவரத்தை இப்போ பார்ப்போம். ஒருவரிடம் சென்று கடன் கேட்பது என்பதும் ஒரு வகையில் பிச்சை கேட்பது போன்று தான். நம்மிடம் இல்லாத ஒரு நிலையை கூறி மற்றவர்களிடம் கூனி குறுகி நின்று எனக்கு கடன் கொடுக்குமாறு கேட்பதை கூட சிலர் இன்று கௌரவம் என்று எண்ணுகிறார்கள். உங்களிடம் இல்லாததை நீங்கள் இருக்கும் ஒருவரிடம் சென்று கேட்கிறீர்கள். எனவே இது கௌரவமாக நினைக்கும் விஷயம் அல்ல. கடன் இல்லாத நிலையை மட்டுமே மனிதன் விரும்புகிறான். இத்தகைய நிலையை அடைவதற்கு தினமும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கு கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்கத்தானே போகிறோம் என்ற நினைப்பு தவறு. உங்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை இன்னொரு இடம் நீங்கள் சென்று நீங்கள் கேட்பது ஒருபோதும் மதிப்பிற்குரிய விஷயம் அல்ல. எனவே கூடுமானவரை நீங்கள் எவரிடமும் கடன் வாங்காத நிலையை ஏற்படுத்திக்கோங்க. முடிஞ்சளவு யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது. வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்கலாமே ஒழிய ஆடம்பரத்திற்காகவும் தேவையில்லாமலும் நீங்கள் வாங்கினால் அதுவே உங்களுக்கு பெரும் துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அப்படின்றதில் எப்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். உங்களிடம் இல்லாத ஒரு பொருள் வேறு ஒருவரிடம் நிறைந்து காணப்படுகிறது. அவர்களிடம் சென்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய கை கூசும். நீங்கள் அவரை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்கள் கூசும். இவர் கடன் கொடுப்பாரா இல்லையா, இவர் கொடுக்காவிட்டால் அடுத்து என்ன செய்வது என்று புத்தி தடுமாறும். இத்தகைய வறுமையை ஏழ்மை விரும்பாதவர்கள் தினமும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லாமை சொல்லி ஒருவர்த்தம் பால் சென்று இழிவுட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகூவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. இந்த மந்திரம் அபிராமி அந்தாதி பாடலில் இடம்பெற்றுள்ள சக்தி வாய்ந்த மந்திரமாகும். கடன் நீங்கி பெருஞ்செல்வம் அடைய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். உங்கள் வீட்டில் அபிராமி அன்னையின் திருவுருவ படம் இருந்தால் அப்படத்தின் முன்பு அமர்ந்து தியான நிலையில் இம்மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை மனதார உச்சரித்து பாருங்கள். நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஒருவரிடம் எதிர்பார்த்து இழிவான நிலையில் இருக்கும் இந்த இயலாமையை கடன் வாங்க வைக்கிறது. ஆசையால் துன்பத்தால் இயலாமையால் வறுமையால் கடன் வாங்குபவர்கள் பல்வேறு காரணங்களுக்காகவும் பல்வேறு சூழலிலும் அவமானத்தை தான் சந்திக்கிறாங்க. இத்தகைய அவமானத்திலிருந்து விடுபட முடியாமல் பலரும் சிக்கி கொண்டு விடுகின்றனர். எனவே கடன் இல்லாத ஒரு நிலையை அடைய அபிராமி பட்டர் எழுதிய இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் ஒரு முறையாவது நாம் மனதார உச்சரிக்க வேண்டும். இதன் பலனாக யாருடைய தெய்வம் இல்லாமல் நம்முடைய சுய முயற்சியினால் நம்முடைய தேவையை நிறைவு செய்யும் துணிச்சலை நாம் பெறுகிறோம். மேலும் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அதை உண்டாக்கக்கூடிய விளைவை ஏற்று அதனை பொறுத்து கொள்ள வேண்டும். இறைவனை முழுமையாக நம்பி அவரை சரணடைந்து நம்முடைய முழு முயற்சியை கொடுத்து வந்தால் கடன் வாங்க வேண்டிய நிலை நமக்கு வராது. அத்தகைய ஒரு சூழ்நிலையை இறைவன் நமக்கு உருவாக்கி கொடுக்கவும் மாட்டார் அப்படின்றது தான் உறுதியான ஒரு விஷயம். எனவே மனதில் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிந்தளவு நான் கடன் வாங்காமல் வாழுவேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்து இது போன்ற சில சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் உச்சரித்து வழிபாடுகளை மேற்கொண்டு நாம் இறைவனிடம் நாம் உண்மையாக இது போன்ற மனதார கோரிக்கைகளை வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் யாருக்கையும் எதிர்பார்க்காம நம்ம சொந்த காலில் நின்று அனைத்து விஷயங்களிலுமே சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கடன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷத்தை தராது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அது பிரச்சனைகளை மட்டுமே தரக்கூடியது, வாழ்வில் நிம்மதியை இழக்கச் செய்வது. எனவே கடன் என்பதை வாங்காமல் வாழ்வது மிகவும் நல்லது. அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்கும் சூழ்நிலை வந்தாலும் திருப்பி உடனே அடைக்கக்கூடிய விஷயத்தை நாம் முயற்சிகளை மேற்கொள்வது நமக்கு மிகவும் நல்லது. எனவே நல்ல உறவு முறைகளையும் இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம் கெடுத்துவிடும். இந்த விஷயத்தில் நம்ம எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். பணப்பிரச்சனைகள் பலவிதமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திவிடும். ஆகவே பணம் குறைவில்லாமல் நம்மிடம் சேர நாம் அன்றாடம் கடின உழைப்பை மட்டும் செலுத்துவதோடு இல்லாமல் இறை வழிபாடையும் நம் மனதார மேற்கொள்ளும் பட்சத்தில்
அற்புதமான வெற்றிகளை காணலாம். எனவே நல்ல விஷயங்களையே நினைங்க, நல்ல செயல்களை செய்யுங்கள், நல்ல எண்ணம் உள்ள ஆட்களோடு பழகுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.